காட்டில் பிறந்த தாயே. ஹாஹா, அந்த பாட்டை கேட்டாலே அந்த எங்கேருந்து தான் அந்த எமோஷன் வரும்னு தெரியாது, அப்படி வரும். ஸோ அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய விருது கிடச்சிருக்கு திரு வைரமுத்து அவர்களுக்கு. அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், உங்களோட மியூசிக்காக இருக்கட்டும், எது பெஸ்ட்னே தெரியல, ரெண்டுமே போட்டி போட்டு போட்டி போட்டு அற்புதமான ஒரு படைப்பை எங்களுக்காக கொடுத்தீங்க. அந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அந்த டியூன் ஒரு நாள் நைட் ஒரு 11:30 இருக்கும், நான் கம்போஸ் பண்ணிட்டேன். பல்லவி பண்ணிவிட்டு சீனு சார் எப்பவுமே அப்படின்னா சீக்கிரமாக படுத்துருவாரு, அவர் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாரு. நான் 3:30 படுத்து 9 மணிக்கு எந்திரிக்கிறாள். நைட்டு 11:30 ஒரு ஃபோன் அடிக்கிறேன், நல்ல தூக்கம் இருக்குது சார், நான் அம்மா டியூன் பண்ணிட்டேன். என்ன ரகுநந்தா நைட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, ஓ அவர் இப்படி தான் பேசுவார், ஓ இசை வெறிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா வந்துருக்கு சார், கேளுங்க சார். சரி எங்கே பாடு அப்படின்னாரு. ஒரு 2-3 times கேட்டார், கேட்டு சூப்பராக இருக்குது, நீ காலையில் வந்துரு அப்படின்னாரு. ஸ்க்ராச் பண்ணி காலையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். போய் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஸோ டியூன் ரெடி ஆனவுடனே ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த பாட்டு யார் ரகுநந்தன் எழுதுறாரு சார், இதுக்கு வந்து கரெக்டாக இந்த பாட்டுக்கு வந்து வைரமுத்து சார் தான் கரெக்டாக இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ண நீங்கள். ஆமாம் வைரமுத்து சார் இது கரெக்டாக இருப்பார், ஏன்னா இது வேறு யார் எழுதினாலும் அவ்வளோ உள்ளே போக முடியாது. இந்த படமும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ரகார்டாக இருக்குது, ஸோ வந்து வைரமுத்து சார் வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி அப்போ நீயே பேசு அப்படின்னாரு. ஸோ நான் ஒரு சாருக்கு ஃபோன் பண்ணேன், வைரமுத்து சார் அவங்க மேனேஜர்னு சொன்னாங்க, சார் வந்து இப்போ வந்து புது மியூசிக் டைரக்டர்லாம் எழுதுறதா இல்லைங்க, ஸோ அதனால் நீங்கள் எப்போது ஒர்க் பண்ண முடியாதுன்னாங்க. சார் ஒரே ஒரு வாட்டி சார் இந்த டியூனை கேட்க சொல்லுங்கள், இந்த டியூன் அவர் நல்லல்ல அப்படின்ட்டாருன்னா நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்த அப்படின்னா. சரிங்க நீங்கள் டியூன் அனுப்புங்க அப்படின் அவங்க சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ டியூன் அனுப்பிச்சேன், வைரமுத்து சார் வந்து ரொம்ப கேட்டுட்டு உடனே எழுதுறேன்னு சொன்னார். ஸோ அந்த லிரிக் வந்ததுக்கு அப்புறமா அவர் லிரிக் தூக்கி போட்டார், தம்பி லிரிக் வந்து நான் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே என் பேனாவுடைய ரத்தத்தினால எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. உடனே லிரிக்ஸ் வந்து நான் வாங்கி பார்த்தேன், உண்மையாகவே அவர் ரத்தத்தில் தான் எழுதியிருந்தார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லிரிக்ஸ் வாங்கினே முதல் வார்த்தை நான் சொன்னது, சார் இந்த படத்தில் எனக்கு நேஷனல் அவார்டு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக உண்டு சார் அப்படின்னு. சார் உங்கள் நாக்க காமிங்க மச்சம் எங்கேயாவது ஒரு ஓரமாக இருக்கா சார்? அவர் சொன்னார், யோ நான் நிறைய வாங்கிட்டேயா, உனக்கு வாங்கு தம்பி அப்படின்னா. இல்லை சார் எனக்கு கிடைக்குதா இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார், எழுதி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி 6வது நேஷனலோடு அவர் கிடச்சிது.